எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஆஸ்ட்ரோ பர்கன் பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி 2023 ஆண்டு புத்தாண்டு பலன்களாக ஒவ்வொரு லக்னக்காரர்களுக்கும் பார்த்து கொண்டு வருகிறோம். அதன் வரிசையாக இன்று நாம் பார்க்க இருப்பது சிம்ம லக்னக்காரர்களுக்கான 2023 ஆண்டு புத்தாண்டு பலன்கள். இவர்களின் எண்ண ஓட்டம் என்பது ஒரு திடமான எண்ண ஓட்டங்களாக இருக்கும். இதுவரை மனக்குழப்பத்தில் இருந்தவர்களுக்கு நல்ல ஒரு விடிவு காலம், ஒரு திட சிந்தனை எடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இவர்களுடைய செயல்திறன் மென்மேலும் அதிகரிக்கும். ஈடுபாடு புறம் சார்ந்த விஷயங்களோட அகம் சார்ந்த விஷயங்கள், அதாவது மனைவி கூட நல்ல உறவு, குழந்தைகளோட நல்ல பேச்சுவார்த்தை, இது சார்ந்த விஷயங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை என்பது உருவாகும். தன்னுடைய கௌரவம் என்பது உயர்த்தி கொள்வதில் மிகுந்த கவனம் செலுத்துவார்கள். அந்தஸ்து என்பது உயரும். நேர்மையான சிந்தனைகள் என்பது உயரக்கூடிய காலகட்டமாக இந்த 2023 ஆண்டு புத்தாண்டு பலன்கள் இவர்களுக்கு இருக்கப் போகிறது. இவர்களின் நோய் எதிர்ப்பு திறன் அதிகமாகி உடலிலுள்ள நோய் பிணிகள் என்பது விலகக்கூடிய சூழ்நிலை என்பது உருவாகும். ஆரோக்கியம் என்பது மேன்மைப்படும். பிறகு பணம் வரும் வழிகள் என்பது சற்று குறைய தொடங்கும். பணம் வர விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஒரு சில தடை தாமதங்கள்லாம் ஏற்படும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் விலகி ஒரு நல்ல ஒரு சுமூக குடும்ப உறவு என்பது மேம்படக்கூடிய சூழ்நிலை என்பது உருவாகும். கல்வி, 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைகளின் கல்வி தரம் என்பது நல்ல ஒரு ஆர்வம் ஏற்பட்டு நல்லா படிக்கக்கூடிய நிலைமை என்பது உருவாகக்கூடிய சூழ்நிலை. பணம் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னேன். ஒரு பேச்சு என்பது அனைவரிடம் பழகக்கூடிய தன்மை என்பது ஒரு அன்பானதாக விளங்கக்கூடிய தன்மை இருக்கும். அலைச்சல்கள் பெரிய அளவில் என்பது இருக்காது இந்த 2021 ஆண்டு புத்தாண்டு பலன்களாக சிம்ம லக்னக்காரர்களுக்கு. மெயினாக ஒரு விஷயம் ஒரு முன்னெடுப்பு எடுத்தாங்கன்னா அது உடனடியாக முடியக்கூடிய சூழ்நிலை என்பது உருவாகக்கூடிய நிலைமை இருக்குது, சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா சொத்து சம்பந்தமான விஷயங்களில் பண தட்டுப்பாடுகளால் சொத்து வாங்க முடியாத நிலைமை என்பது ஏற்படக்கூடிய நிலைமை இருக்கிறது. வீடு சம்பந்தமான விஷயம், நிலப்புலன்கள், இதெல்லாம் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும். கல்வியில் 5 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைகளின் கல்வி தரம் என்பது உயரும். மேலும் கல்வியில் ஆர்வம் என்பது கூடக்கூடிய காலகட்டமாக இந்த 2023 ஆண்டு புத்தாண்டு பலன்கள் விளங்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருந்தால் இந்த சிம்ம லக்னக்காரர்களின் தாய்க்கு அது உடல்நிலை என்பது மேம்படக்கூடிய காலகட்டமாக விளங்கும். வாகன விபத்துகள் பெரிய அளவில் இருக்காது சிம்ம லக்னக்காரர்களுக்கு. அடுத்து குழந்தை சம்பந்தமான விஷயங்கள், குழந்தைகளின் நலம் என்பது ரொம்ப முக்கியமாக கவனமாக செலுத்தணும். ஒரு சில நோய் நொடிகள் வரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது, அதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். வேலை சம்பந்தமான விஷயங்களை, வேலை தேடி இருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும், கடன் வாங்க வேண்டும் என்பவர்களுக்கு கடன் அடைக்கக்கூடிய சூழ்நிலையும், கடன் அடைக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு கடன் இல்லாமல் தன்னோட பொருளாதாரத்தை முன்னேற்றியே கடன் அடைக்கக்கூடிய சூழ்நிலை என்பது உருவாகும். வழக்கில் வெற்றி பெறக்கூடிய நிலைமையும் ஏற்படும். வழக்கு சம்பந்தமான விஷயங்கள் பிரச்சனையாக இருந்துச்சுன்னா அதில் வெற்றி பெறக்கூடிய நிலைமை, நமக்கு சாதகமான தீர்ப்போ வரக்கூடிய நிலைமை என்பது ஏற்படும். திருமண உறவு சம்பந்தமான விஷயங்களில் பிரச்சனைக்குள்ளாகவும், சரிங்களா, ஒரு நம்மளோட கூட்டாளிகள், நம்மளோட பங்குதாரர்கள் பிஸ்னஸில் இருந்தாலும் சரி, அவர்களிடம் ஒரு சில கருத்து முரண்பாடுகள் என்பது ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திருமணம் சார்ந்த விஷயங்களில் திருமண தடைகள் என்பது கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அது சம்பந்தமான விஷயங்களை கவனமாக இருக்கணும். மேலும் உயர்கல்வி சம்பந்தமான விஷயங்களும் நல்ல ஒரு படிப்பு தரம் என்பது உயரக்கூடிய நிலைமை இருக்கும். ஆர்வம் என்பது அதிகரிக்கும் உயர்கல்வி படித்து கொண்டிருக்கிற நண்பர்களுக்கு. மேலும் ஆரோக்கியம், அது ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் உன்ன ஒரு ஈடுபாடு என்பது அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையும், ஒரு மேன்மை பெறக்கூடிய அமைப்பு என்பது இருக்கப் போகிறது. ஆரோக்கியம், ஆன்மீகம், உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள்லாம். தொழில் முன்னேற்றம் இல்லாதவர்களுக்கு தொழில் நன்றாக முன்னேற்றக்கூடிய அமைப்பும், கூட்டு சேர்ந்து தொழில் பண்ணணும்னு வச்சாங்கன்னா அதில் நல்ல ஒரு லாபம் ஈட்டக்கூடிய அமைப்பும், தொழிலில் நல்ல ஒரு பொருளாதாரம் மேம்படக்கூடிய அமைப்பு என்பது 2023 ஆண்டு புத்தாண்டு பலன்களாக சிம்ம லக்னக்காரர்கள் இருக்கிறது. இப்போ முக்கியமான விஷயம் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போ இவர்கள் ஆரோக்கியத்துக்கு, உடல் ஆரோக்கியத்துக்கு வணங்க வேண்டிய தெய்வம் சிவன், பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு மகாலட்சுமி, சரிங்களா? இப்போ நம்ம நிறைய அன்பர்கள் வந்து நம்மகிட்ட கேள்வி கேட்குறாங்க, சரிங்களா, இதுமாரி ஏன் ராசியை வச்சு தானே சொல்கிறாங்க, ஏன் லக்னத்தை வச்சு சொல்கிறீங்க, அதை வச்சு சொல்கிறது கரெக்டான்றதுலாம் கேட்குறாங்க. அவர்களுக்கான பதிலாக ஒரு சில விஷயம் நான் சொல்லலாம்னு இருக்கிறேன். ராசி என்பது நிலையானது இல்லை. ராசி என்பது தசா புத்திகளுக்கு ஏற்ப மாறிக்கொண்டே இருக்கும். நீங்களே ஒரு சில விஷயம் யோசிச்சு பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிறக்கும்போது சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்குதோ அந்த நட்சத்திரத்தோட அதிபதி தான் நம்ம தசையாக வருது, சரிங்களா? அடுத்து அந்த தசை மாற மாற மாற, அதாவது இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறக்கும்போது சந்திரன் போயிட்டுருக்குன்னு வச்சுங்க, அப்போ கேது தசை தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வரும். அப்போ கேது தசை முடிஞ்சு என்ன தசை வரும்? சுக்கர தசை வரும். அப்போ சுக்கர தசை முடிஞ்சு
சூரிய தசை வரும். இப்படி ஒவ்வொரு தசையும் எப்படி மாறுது? சந்திரனை இருக்கிறத வச்சு தான் நம்ம ஆரம்பத்தில் பிறக்கும் போது அந்த தசை பிறப்பு தசைன்றது சொல்கிறோம். அப்போ தசைகள் மாற மாற சந்திரனும் அந்த இடத்த விட்டு மாறுவார் தானே? அப்போ தானே நமக்கு வந்து லாஜிக்காக நம்ம கரெக்டாக தெரியும். அப்படி இருக்கும்போது நம்ம பிறக்கும் போது இப்போ மேஷ ராசியில் இருக்கிற ஒரு அன்பர் அந்த அஸ்வின் நட்சத்திரம் மாற அந்த பரணி நட்சத்திரம் வரும்போது அதுக்கப்புறம் கார்த்திகேயன் கிருத்திகை நட்சத்திரம் வந்தும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோகி நட்சத்திரம் வரும்போது சிம்ம ராசி அதாவது ரிஷப ராசியில் அந்த ராசி என்பது மாறிவிடும். அப்படி இருக்கும் பட்சத்தில் ராசி என்பது நிலையான இல்லை, மாறிக்கொண்டே இருக்கும். லக்னமே நிலையானது. அப்போ லக்னத்தை வச்சு பலன் சொன்னாதான் அது கரெக்டாக இருக்கும்னு சொல்லி தான் நம்ம லக்னத்தை வச்சு சொல்கிறோம். இந்த விஷயங்கள் சில அன்பர்கள் புரிய மாட்டேங்கிறதுக்காக நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. அவங்களுக்காக இந்த பதிலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ உங்களிடம் இந்த விடைபெறுகிறேன். உங்களை ஆஸ்ட்ரோ பரத் கண்ணன், நன்றி, வணக்கம்.